ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேற்று வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றுட்டாங்க. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிய இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி வெற்றிக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு ஒரு வீரரை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் இந்திய அணி முதல் இரண்டு போட்டிகளுமே வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி நேற்று வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்துச்சு. இதுல டாஸ் வின் பண்ண இந்திய அணி முதல்ல ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. மழை குறுக்கிட்ட காரணத்தினால போட்டி 1:15 தாமதமாகவே தொடங்குச்சு. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணியின் துவக்க வீரர்களான எவின் லீவிஸ் மற்றும் சுனில் நரேன் இவங்க இரண்டு பேருமே ஆரம்பத்திலே தடுமாறினாங்க. தீபக் சஹரோட முதல் ஓவரிலேயே துவக்க வீரரான சுனில் நரேன் அவுட் ஆக்கப்பட்டாங்க. அதன் பிறகு ஆட்டத்தோட 4th ஓவர்ல தீபக் சஹர் வீசும் போது அந்த ஓவர்ல முக்கியமான வீரர்களான எவின் லீவிஸ் மற்றும் ஹெட்மேர் இவங்க இரண்டு பேருமே ஆட்டமிழக்க செய்தாரு தீபக் சஹர். ரொம்பவே அற்புதமா பதிவு தீபக் சஹர் இந்த அமுழுக்க 3 ஓவர்களை வீசி வெறும் 4 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்தாரு. அதுல ஒரு மெய்டன் ஓவர் அடங்கும். அது மட்டும் இல்லாம 3 விக்கெட்டிலும் கைப்பற்றி இந்திய அணியோட வெற்றிக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் அணியில அந்த அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான கீரன் பொல்லார்ட் மட்டும் 58 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு அந்த அணி 20 ஓவர் முடிவுக்கு 146 ரன்கள் அடிச்சாங்க. அதன் பிறகு களமிறங்கிய இந்திய அணி துவக்க வீரர்களாக கே.எல். ராகுல் மற்றும் சிகர் தவான் இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறக்கப்பட்டாங்க. கே.எல். ராகுல் 20 ரன்கள்லையும் சிகர் தவான் 5 ரன்களையும் ஆட்டமிழக்க அதன் பிறகு ஜோடி சேர்ந்த கேப்டன் விராட் கோலி மற்றும் இளம் வீரரான ரிஷப் பந்த் இவங்க இரண்டு பேரும் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. கேப்டன் விராட் கோலி சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் தன்னுடைய 21 அரை சதத்தை பூர்த்தி பண்ணாரு. 59 ரன்களை எடுத்த நிலைமையில கேப்டன் விராட் கோலி ஆட்டமிழக்க கடைசி பந்துல சிக்ஸர் அடிச்சு ஆட்டத்தை ரொம்பவே சித்திப்பா முடிச்சு வச்சார் ரிஷப் பந்த். 65 ரன்களை எடுத்து ஆட்டமிழக்காம அவர் இருந்தார். அதே போல மணிஷ் பாண்டேவும் 2 ரன்களோட ஆட்டமிழக்காம களத்துல இருந்தாங்க. இதன் மூலமா இந்திய அணி 20 ஓவர் முதல் பந்திலேயே 7 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றியும் பெற்றாங்க. இந்த போட்டியில சிறப்பாக பந்து வீசிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளராக விளங்கிய தீபக் சஹர் ஆட்டநாயகன் விருதை வென்றாரு. அதே போல குருணல் பாண்டியா தொடர்நாயகன் விருதை கைப்பற்றினாரு. இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிய இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி தீபக் சஹர் ஐபிஎல் போட்டியில ரொம்பவே திறம்பட செயல்பட்டது, அதன் காரணத்துலதான் அவருக்கு அணியில வாய்ப்பு கொடுத்தோம். சிஎஸ்கே அணியில வெளிநாட்டு வீரர்கள் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லாத சமயத்துல மகேந்திர சிங் தோனி அவரை ரொம்பவே திறம்பட செயல்படுத்தி அணியை வெற்றிகரமா வழி நடத்தினாரு. அவருடைய திறமையை பார்த்துதான் இந்திய அணியில வாய்ப்பு கொடுத்து தற்போது அதை சரியா பயன்படுத்திருக்காரு அப்படின்னு விராட் கோலி பேட்டி கொடுத்தாங்க. தீபக் சஹரோட இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ட்விட்டர் பக்கத்துல தோனி பட்டை தீட்டிய ஒரு வீரர்னா அவர் சும்மாவா, தீபக் சஹர் யாருடைய சிசியம் அப்படின்னு உண்மையை காமிச்சிட்டாரு அப்படின்னு எல்லாருமே அவருக்கு பாராட்டுகளும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.